பொருத்தும் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துருக்கு பைக் டுவெண்ட்டி ஃபார்ட்டி நான் உங்க கார்த்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அட்டகாசமான பைக் என்னென்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி அப்புறம் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டியார் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இந்த ரெண்டு பைக்குள்ளே கம்பெரிசன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன ப்ரோசர்க்கு என்னென்ன கான்சர்க் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃபர்ஸ்ட் பைக்கோட டிசைன் வந்து ஆரம்பிப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க இவங்க ஆரம்பிச்ச காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் இந்த டிசைனில் வந்து பெரிய சேஞ்ச் எதுவும் பண்ணலை பட் இதுக்கு ஃபேன்வேஸ் ஏகப்பட்டது இருக்குது ஸோ அப்படியே அடுத்த அப்பா சாப்பிட்டர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வீக் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்தா நல்லா ஒரு பல்கான ஃபீல் உங்களுக்கு வந்து தரும் நல்ல பெரிய பைக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா ஷார்ப்பான டிசைன் வந்து ஃப்ரண்ட் டு பேக் நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டிசைன் வந்து சப்ஜெக்ட் தான் ஒருத்தர் வந்து இது பிடிக்கும் இன்னொருத்தருக்கு அது பிடிக்கும் உங்களுக்கு எந்த இந்த ரெண்டு பைக்கில் வந்து எது பிடிக்கணும் மறக்க வகையில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் டூ வால்வ் ஏர் குல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே பவர் அண்ட் டர்வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர்னு பார்த்திங்கன்னா ஃபோர்டின் பிரேக்கர்ஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லையும் டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து தர்ட்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் நியூட்டன் மீட்டர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்ப்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணுது இங்கிலிஷ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கிக்கரும் கொடுத்துருக்காங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் சட்டருக்கு இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வர நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா கிக்கர் வந்து தரதே இல்லை ஸோ இதில் வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும் பிஎஸ் சிக்ஸ்னால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேத்தலிட்டிக் கன்வெர்டரும் ஓட்டோ சென்சரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்ஜின் கார்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வீல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் ஃபோர் வால்வ் ஆயில் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பவர் அண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பிஎஸ் ஒன்பதாயிரத்து இரநூத்தம்பது ஆர்பிஎம்லையும் டார்க்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் த்ரீ நியூட்டன் மீட்டர் ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது பவர் அண்ட் டார்க்வைஸ் பார்த்தாலும் பல்சர் கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணுது அடுத்து கூலிங் சிஸ்டம் பார்க்கும்போது அதில் வந்து ஏர் கூலர் தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயில் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாங்லாம் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கூலிங் சிஸ்டம் வந்து இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இல்லை ஏர் கூலிங்கும் இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆயில் கூலிங்கும் கொடுத்துருக்காங்க இக்னிஷன் பார்த்தீங்கன்னா வெறும் செல்ஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கிக்கர் வந்து இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேட் தான் ரெண்டுத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கிக்கர் கொடுத்தனா நல்லா வந்திருக்கும் பழைய மாடலில் வந்து கிக்கர் இருக்கும் பட் இங்கே இதில் வந்து கிக்கர் இல்லை பல்சரில் வந்து கிக்கர் இருக்குது அது வந்து ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும் பட் பவர் அண்ட் அர்ப்பேஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பல்சர் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அதிகமாகவே நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக்காகவே இருக்குது அதுக்கப்புறம் கூலிங் சிஸ்டமும் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வண்டியோட சஸ்பென்சி செட்டை பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்சன் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் பைக்ஸில் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்வின் சகாப் அப்சர் வந்து கொடுத்துருவாங்க ரெண்டுமே ஓரளவு நல்ல சகாப் அப்சர்னு சொல்லலாம் பட் பின்னாடி வந்து கொஞ்சம் ஆடாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது பர்சனலாக அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டெலஸ்கோப்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க பட் இதில் வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கல் டஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா மோனோ சகாப்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா பின்னாடி மோனோ சகாப்சர் கொடுத்தனால சஸ்பென்ஷன் வந்து பல்சர் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது ஒரு லெவல் வந்து பல்சரை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்குது சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வண்டியோட டயர் செட்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து ரியரில் வந்து ஹண்ட்ரட் பை எயிட்டி செக்ஸன் டயர் வந்து தராங்க சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டில் வந்து டுவெல் டிஸ்க் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செக்ஸன் டயர் வந்து நம்மளுக்கு வந்து தராங்க பல்சரில் வந்து செவன்டி நைன் சலவில் தான் தராங்க டியூப்லஸ் டயர் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பை நைன்ட்டி செக்ஸன் டயர் வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டில் வந்து தராங்க இதை டுவெல் டிஸ்க் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைன்ட்டி பை நைன்ட்டி செக்ஸன் டயர் வந்து டுவெல் டிஸ்க் வேரியண்ட்டில் வந்து தராங்க பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு ரியில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் ஒரு வேரியன்ட் இருக்குது அப்புறம் டுவெல் டிஸ்க் வேரியன்ட்டாக இருக்குது இப்போ நம்ம கிட்டே இருக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் இருக்குது சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஸ் வந்து இதில் வந்து தராங்க இல்லை டிஸ்க் சைஸும் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி எம்எம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு தராங்க ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் தேர்ட்டி எம்எம் ட்ரம் பிரேக் வந்து தராங்க வீல் லிஃப்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க இது டுவெல் டிஸ்க் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி எம்எம் டிஸ்க் வந்து டூ ஃபார்ட்டி எம்எம் டிஸ்க் வந்து ரியரில் வந்து தருவாங்க அடுத்து அப்டே அப்பாச்சுக்கு வந்தனா நமக்கு வந்து டூ செவன்ட்டி எம்எம் டிஸ்க் வந்து வந்து தராங்க அடுத்து டயர் சைஸ் பார்க்கும்போது நைன்ட்டி பை நைன்ட்டி செவன்டி நைன்ஸ் அளவில் வந்து தராங்க சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இல்லை அந்த பிளேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கட்டிங் மாதிரி வரும் இதனால பார்த்திங்கன்னா ஈ டிஸ்பிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ அடுத்த அப்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் மோட்டை ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்கும் ஏபிஎஸ் ரெண்டுத்துலையும் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுக்குறாங்க நம்ம கிட்ட இருக்கு பார்த்திங்கன்னா டுவெல் டிஸ்க் வெரியன்ட் இல்லை ரியரில் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி செக்ஷன் டயர் வந்து தருவாங்க இது சிங்கிள் டிஸ்க் வெரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் டென் செக்ஷன் டயர் வந்து தருவாங்க ரெண்டுமே செவன்ட்டி நைன்ஸ் அலைவில் தான் அடுத்து சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் சிங்கிள் சேனல் பீஸ் வந்து கொடுத்துருவாங்க டிவிஎஸ் ரேசிங்ன்றது வந்து அந்த அளவில் வந்து கொடுத்துருவாங்க ரெட் கலர் ஃபினிஷர் பார்க்கவே நல்லாயிருக்கும் அடுத்து பிரேக்கிங் பார்க்கும்போது ட்ரம் பிரேக் வேரியன்ட் பார்த்திங்கன்னா அதே ஒன் தேர்ட்டி செக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க ட்ரம் பிரேக் வந்து வீல் லிஃப்டிங் சென்சர்லாம் வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க ரியரில் வந்து அடுத்த பைக்கோட சுவிட்ச்சு பார்த்தா நமக்கு வந்து பஜாஜில் வந்து கில் சுவிட்ச் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செல்ஃப் செட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் கொடுத்துருவாங்க மேலே வந்து பாஸ் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்விட்ச் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா ஆர் வந்து கொடுத்துருவாங்க ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பார்ப்போம் செட்டப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மல் கீ செட்டப் தான் கொடுக்குறாங்க இல்லை வந்து வேவ் கீ செட்டப் கிடையாது வெறும் நார்மல் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க சரி கீயை போட்டு ஆன் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி வந்து என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் கன்சோல்னு சொல்லலாம் ஒரு அன்லாக்கு அப்புறம் மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கொடுத்துருவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மட்டும் அன்லாக்கில் இருக்கும் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கொடுத்துருவேன் எனக்கு வந்து இந்த அன்லாக் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் கடைசி வீட்டில் நான் சொல்லிருப்பேன் இல்லை பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடோ இருக்கு கிலோமீட்டர் இருக்குது அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருக்குது ஐபிஎம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி இதெல்லாம் வந்து இந்த சைடில் கொடுத்துருவாங்க இன்ஜின் மால் ஃபிரெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு பட்டன் இருக்கிற பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப பெரிய லெவல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டியர் ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு வந்து கில்ஸ் வச்சுருக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஷார்ட் கொடுத்துருவாங்க இது வந்து ஃபெதர் டச்சுன்றாங்க ஐபிஎம் லோபியம் இருக்கு பாஸ் வச்சு இண்டிகேட்ரு அதுக்கப்புறம் ஆறுன்னு வந்து கொடுத்துருவாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக அதில் என்னென்னலாம் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கன்சலாக கொடுத்துருக்காங்க இல்லை நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி ஓஸ்லாம் கொடுத்துருவோம் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் நல்லா பார்க்கணும்னா மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டீடெயிலாக பாருங்கள் மேலே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துருக்காங்க இங்கே வந்து செட்டு ஒன்று ரெண்டு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை கீ செட்டை பார்த்தோன்னா நமக்கு வந்து வேவ் கீ செட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அப்புறம் ஜீரோ டு சிக்ஸ்டீமே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குனு இருக்குது அதுக்கப்புறம் வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா இதில் வந்து ஃபுல்லாக ஆலஜன் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து டிஆர்எல் இருக்கட்டும் அப்புறம் ஹெட்லைட்டாக இருக்கட்டும் இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆலஜன் செட்டப் தான் வந்து பல்சர்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே டைல் மோட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க அந்த டிப்பிக்கல் பல்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டைல் மட்டும் தான் எல்இடி மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அலஜென் தான் வருது அப்படியே ஆட்டோ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர் தவிர எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடி செட்டப்பாக கம்ப்ளீட்டாக பிஎஸ் சிக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணாங்க இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க மெலிஸாக பார்க்கவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இதில் பார்த்திங்கன்னா டிஆர்எல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் லோபியம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடி கொடுத்துருவாங்க ரியல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க நைட்டில் பார்த்தாலும் நல்லா விசிபிலிட்டிஸாகவே இருக்கும் அவங்களுக்கு வந்து பல்சரில் வந்து அவங்க ஃப்யூச்சர் அப்டேட்லையாவது எல்இடி செட் அப்புறம் வந்தால் நல்லாயிருக்கும் பட் அவங்க வந்து அதே ஆலோஜினல் தான் கண்டினியூ பண்ணுறாங்க ஆர்டிஆரில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வந்து பிஎஸ் சிக்ஸ் அப்டேட்டில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எல்இடி செட்டப்பாக மாற்றிட்டாங்க ஸோ லைட் செட்டப் பார்க்கும்போது பல்சர் கம்மர்க் பண்ணும்போது இது வந்து ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் நைட்டில் வந்து அதுக்கப்புறம் வண்டியோட சீட் கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சீட் சட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பிள்ளைங்களுக்கு சரி ரைடரும் சரி நல்லா லாங்கான சீட்டாக அதை கிராப்ரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணி வந்து கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க ரைடிங் பொசிஷன் பார்த்தா ஓரளவு நல்லா அப்ரேடான பர்சனாகவே இருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு இன்டாக ஒரு பைக் வேணும் ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்சர் எடுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி நல்லா லாங்கான சீட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மூணு பேர் கூட தாராளமாக உட்காந்து போகலாம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து பக்காவான பைக்னு சொல்லலாம் இது ஆர்டி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா சேம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க பட் என்ன தான் சிங்கிள் சீட் செட்டப் கொடுத்துருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் கிராபிக்னு பார்த்திங்கனா ஹோல்ட் பண்ணலாம் எல்லாமே பக்கம் வரும் பட் பில்லியன் கம்ஃபர்டபுள் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஏன்னு பார்த்திங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்காக இருக்கவங்களாம் உக்காருனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ சீட் கம்ஃபர்டபுளும் பார்த்தா பல்சர் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து மற்ற வண்டியோட டேக்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் டேங்க் கப்பாசிட்டி வந்து தராங்க மைலேஜ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கே வந்து இந்த பைக் வந்து தரும் டாப் ஸ்பீட்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் தாராளமாக இந்த பைக் வந்து போவோம் ஸோ இதில் கலர் வேரியன்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கலர் வேரியன்ட்டு வந்து இருக்குது நியான் கிரீன் அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் அப்புறம் ரெட்டுன்னு மூணு கலர் ரெண்டு வந்து இந்த நியான் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர் வந்து பல்சர் சீரிஸ் வந்து இருக்குது நம்ம பார்க்குற இந்த நியான் மேரியத்தில் பார்த்திங்கன்னா மூணு கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து அப்படியே ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோருக்கு வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து டுவெல் லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மைலேஜ் வந்து தரணுமோ உங்களுக்கு வந்து தரும் மைலேஜ் பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே அளவு மைலேஜ் தான் வந்து தரும் டேங்க் கெப்பாசிட்டி மட்டும் ஒரு மூணு லிட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது பல்சர் வந்து இந்த வந்து கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபாமன்ஸ் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் ஃபில் பண்ணினா அது வந்து இதோட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் ஸோ ஆனால் அதுக்கு டேங்க் டிசைன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பல்கான டிசைனாக இருக்கும் பட்டு கொஞ்சம் லீட் வந்து பல்சர் வந்து கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து வண்டியோட ரைடிங் எப்படி இருக்குது ரைடிங் கம்ஃபோர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் அண்ட் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு இன்டா ஒரு பைக் வேணும் எனக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பைக் வேணும் சீட்டுக்குள்ளேயே சரி ஹைவேலையும் சரி ஓட்டணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்சர் எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு டீசெண்டான பிக்கப் இருக்கும் ஒரு ஒன் வந்து நீங்கள் டாப் ஸ்பீடு வந்து எதிர்பார்க்கலாம் குருசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி வந்து இந்த பைக்கில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிட்டு போகலாம் ஒரு ஃபேமிலி ஓரியண்ட்டான பைக் வேணால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் எடுக்கலாம் எனக்கு வந்து இல்லை ஃபேமிலி ஓரியண்ட்டாக இல்லாமல் எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் போகிறேன் அது மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு செம டிசைனாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு என்ன எதிர்பார்க்கணுமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு டாப் அண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் க்ரூசிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி டூ செவன்ட்டி இந்த ரேஞ்சு தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து குரூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இன்ஜின் வந்து அதே நேரத்தில் ஏர் கோல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஈட்டி வந்து ஓவராகவே இருக்கும் பட் பிக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க இனிஷியலும் சரி அந்த மிட்லேயும் சரி பைக் வந்து தரமாக இருக்குன்னு சொல்லலாம் டாப் அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆவலந்தான் மற்றபடி எதுவும் இல்லை அடுத்த ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்டேட்லேயே உங்களுக்கு தெரியும் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பிஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க டா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் போகலாம் குரூசிங் ஸ்பீடு பார்த்தா நம்ம வந்து நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் வந்து இதில் வந்து குரூசிங் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இதில் வந்து நமக்கு வந்து ஆயில் கூலிங் இன்ஜின் வரை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து லாங்லாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து தரமாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் வந்து பக்கமான ஒரு பைக்குன்னே சொல்லலாம் இப்போதிக்கு பட் ஃபேமிலி கம்ஃபர்டபுள் வந்து அந்தளவு வந்து உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் வயசானவங்களாம் பின்னாடி வந்து ஏற்றினா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போடுறீங்களா இல்லை லாங் டிராவல் இது மாதிரி போகிறோன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து செட் ஆகாது கொஞ்சம் வயசானவங்களாம் ஏற்றோன்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சீட் கம்ஃபர்டபுளும் பிள்ளைனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்சரில் வந்து நல்ல ஒரு ப்ராடான சீட்டு செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து ரொம்ப சின்னன்னு சொல்ல முடியாது ஓரளவு மீடியமான சீட்டில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தா இதில் மூணு கலர் கொடுத்துருக்காங்க ரெட் ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்ன்ற மூணு கலர் வண்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக வண்டியோட பிரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த நியான்ட் சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டின் டூ ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க இதே இல்லை இருக்க டியூல் டிஸ்க் வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட்டு கிட்ட வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்கிற டூவல் டிஸ்க் வேரியன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ டூ ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ப்ரைஸ் பண்ணுறாங்க இதை சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் பார்த்திங்கன்னா இல்லை வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும் ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி இதுக்குள்ளே வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க அது ஷோரூமை பொறுத்து டிஃபர் ஆகும் அவங்களுக்கு எந்த ஷோரூமில் வந்து பெட்டரான பிரைஸ் கிடையாதோ கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு பைக்கை பற்றி வேறு எதாவது டவுட்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ அப்படின்ட்டு இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நேரம் உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு எதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்